ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். தோரன் ரெசிபி பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, எல்லாருக்கும் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் இது நிற்கும், கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் நிற்கிது. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது, இப்போ கூட ஊருக்கு போனால் அந்த செடியில் விளையிற வந்துட்டு இந்த பழுத்த தக்காளி பழம் இருக்கு இல்லையா, இதை நான் பறித்து பறித்து சாப்பிடுவேன். என்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது இந்த கீரையோட அந்த பூ, அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டியாக காய் இருக்கு பார்த்தீங்களா, என்ன பாருங்கள் இது, இதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய காய், மணத்தக்காளி காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி தோரம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரையை வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மற்றபடி இந்த தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்கிறதுக்கு. இப்போ வந்து சூடாயிடுச்சு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த தோரனுக்கு வந்துட்டு உளுந்தம்பருப்பு தான் மணமே, செம்ம டேஸ்ட் கொடுக்கும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இப்போது இது வந்துட்டு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பல் பூண்டு, இந்த பெரிய பல் பூண்டை நச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். உப்பு வந்துட்டு நம்ம கீரை செய்யும்போது லாஸ்ட்டு சேர்க்கலாம். நான் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு முதல்லே உப்பு சேர்த்துறேன், அப்புறம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க கீரைக்கு உப்பு வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம உப்பை கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரை வந்துட்டு சேர்த்துட்டோம். குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு பாருங்கள். நான் வந்துட்டு 1 கொத்து தான் வாங்கினேன். இங்கே வந்துட்டு மீனாட்சி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடை இருக்குது, அங்கே வந்துட்டு ஊர்லேருந்து எல்லாமே வருது, நிறைய திங்ஸ் வருது ஊர்லேருந்து, கீரை வகைகள் அந்த மாதிரி, நாட்டு தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய, நாட்டு மருந்துகள் அந்த மாதிரி நிறைய வருது, அங்கேருந்து தான் வாங்கினது. இது ஊர்லேன்னா வீட்லேயே இருக்குது, பறித்து பறித்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கீரை வந்துட்டு குக் ஆகட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்துட்டு சும்மா இப்படி இப்படி எடுத்தால் இப்படி வர்ற அளவுக்கு இவ்வளோ எடுத்து இதில் போட்டுக்கோங்க, ஏன்னா கீரைக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால இவ்வளோ தேங்காய். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் வத்தல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்துட்டு இது கூடயும் போட்டு அரைச்சிக்கலாம், ஆனால் நான் பூண்டு இன்றைக்கி நச்சு அது கூட போட்டே வதக்கிட்டேன், அதனால் தேவையில்லை. சீரகம் போட வேணாம், கீரை தோரனுக்கு சீரகம் போடக்கூடாது. இப்போ வந்துட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரை நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு அரைச்சி வச்ச தேங்காவை இதில் போடுறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற, கீரையோட குவான்டிட்டிக்கு ஏற்றது மாதிரி நம்ம எல்லாமே சேர்க்கணும். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ளேம் வந்துட்டு லோவில் தான் இருக்கு, நல்லா இருந்தா
தேங்காய் எல்லாமே ஒன்றா போட்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் உப்பு கச்சிரும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஜீனி, கொஞ்சமாக. இது எதுக்கு சேர்க்குறேன்னா, பொதுவாகவே நீங்கள் கீரை தோரன் செய்யும் போது, எந்த கீரையாக இருந்தாலும் கீரை தோரன் செய்யும்போது, அது சிகப்பு கீரை தவிர செய்யும்போது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்து பாருங்களேன். அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இந்த தோரனை நீங்கள் குழம்பு கூட வச்சு சாதத்தில் கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்தில் ஒரு கொஞ்சம் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்து போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க, சொர்க்கமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லை, எந்த கீரையில் நீங்கள் இந்த மாதிரி இதே சேம் வேலை தோரம் செஞ்சாலும் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நெய் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நம்மளுக்கு தோரணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுலுக்கு மாற்றலாம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, நம்ம கூட்டு பருப்பு எல்லாம் போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடறத விட இந்த மாதிரி சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சாய்க்கெலாம் கீரை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவனாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நான் கொடுத்து பழகிட்டேன், எல்லாமே சாப்பிடுவான். அதுவும் இந்த கீரையை தோற மாதிரி பண்ணி கொடுத்து நெய்யில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் கொடுத்து பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆதரவை என்னோட சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.